2001 தந்தையை கொலை செய்த 11 ரவுடிகளை 20 வருடங்களுக்கு பிறகு துடிதுடிக்க வெட்டி பழிதீர்த்த மனைவி மற்றும் மகன்கள். சென்னையை அதிர வைத்த 11 ரவுடிகளின் கொலை சம்பவம் ஜெயலலிதாவிற்கு மிகவும் நெருக்கமான செல்வாக்கில் இருந்ததால் பதவி ஆசையில் நடுரோட்டில் துடிதுடிக்க வெட்டி கொலை செய்யப்பட்ட தோட்டம் சேகர். நடுங்க வைக்கும் தோட்டம் சேகர் கொலை வழக்கின் பின்னணி. திருவள்ளிக்கேணி பகுதியில் உள்ள ஜாம்பஜார் மார்க்கெட் அருகே உள்ள வைத்தியர் தெருவில் வசித்து வந்தவர்தான் தோட்டம் சேகர். இவர் அதிமுக மேடைகளில் கட்சி பாடல்களை பாடி வந்தவர். அது மட்டுமல்லாது தென்சென்னை மாவட்ட செயலாளராகவும் முன்பு இருந்திருக்கிறார். தோட்டம் சேகர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் நேரடியாக சென்று பேசும் அளவிற்கு அதிமுகவில் பிரபலமானவர். அவ்வளவு செல்வாக்குமிக்க சேகருக்கு பிற கட்சியினர் மற்றும் வேறு சிலரால் உயிருக்கு ஆபத்து இருந்து வந்ததால் அவருடன் எப்போதுமே பாதுகாப்பிற்காக 20 பேருக்கும் குறையாமல் ஆட்கள் இருப்பது வழக்கம். ஒருநாள் மாலை ராயப்பேட்டை லாய்ட் சாலையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் தோட்டம் சேகர். அப்போது அவருடன் 6 பேர் மட்டுமே உடன் வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் பாலாஜி தெரு பகுதியில் வந்தபோது திடீரென பெரும் கும்பல் ஒன்று அவர்களை வழிமறித்தது. காரில் வந்த அவர்கள் சேகரின் மோட்டார் சைக்கிளின் மீது மோதி நிறுத்தி திடுதிடுவென இறங்கி சேகரை சரமாரியாக தாக்கி வெட்டி படுகொலை செய்தனர். இதன் காரணமாக சேகர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார். 50க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து சேகரை காப்பாற்ற முயன்ற அவரது நண்பர்களையும் வெட்டி தள்ளினார்கள். இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த சேகரை பின்னர் அவரது நண்பர்களும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பிரேத பரிசோதனை செய்து பின்னர் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேகர் கொலையை அடுத்து திருவள்ளிக்கேணி ஜாம்பஜார் ஹைசவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டன. அங்கு மிகப்பெரிய பதற்றமான சூழல் நிலவியது. 2001 ஆண்டு தோட்டம் சேகரை வெட்டி படுகொலை செய்த கும்பலை கொன்றே தீர வேண்டுமென அவரது மனைவி துடித்துக் கொண்டிருந்தார். தோட்டம் சேகர் இறக்கும்போது குழந்தைகளுக்கு 2 அல்லது 3 வயது இருந்திருக்கிறது. பின்னர் சிறிது ஆண்டுகள் கழித்து சிவக்குமார் என்ற ரவுடி தோட்டம் சேகரின் மனைவியையும் போட்டுத் தள்ள முயற்சி செய்துள்ளார். சிறுவயதில் இருந்தே அப்பாவை கொலை செய்தவர்களை பழிதீர்த்தே ஆக வேண்டுமென முழு முயற்சியில் தோட்டம் சேகரின் மகன்களான அழகராஜாவும் பாலாஜியும் முடிவெடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 11 பேர்கள் சேர்ந்து தோட்டம் சேகரை வெட்ட திட்டமிட்டுள்ளனர். அதில் அயோத்திக்குப்பம் வீரமணியை மட்டும் போலீசார் என்கவுண்டர் செய்த நிலையில் மீதமிருக்கும் 10 பேரையும் கொலை செய்ய சேகரின் மகன்கள் துடித்துக் கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அதில் 9 பேரை தோட்டம் சேகரின் ஆதரவாளர்கள் திட்டம் போட்டு சரியான நேரம் பார்த்து வெட்டி கொலை செய்துவிட்டார்கள். ஆனால் இதில் தப்பித்து இருந்தது ரவுடி சிவகுமார் மட்டும்தான். சென்னையில் நிழல் உலக பிரபல தாதாவாக வலம் வரும் சம்பா செந்திலுடன் நெருங்கிய தொடர்புடையவர்தான் இந்த மயிலை ரவுடி சிவகுமார். சென்னை ரவுடிகளில் இவர் A+ கேட்டகரியில் முதல் 3 இடத்தில் இருப்பவர். இவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு சூர்யா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. கிட்டத்தட்ட 7 கொலை வழக்குகள் அவர் மீது இருந்தது. இது தவிர கொலை முயற்சி, ஆட்கள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு என மயிலாப்பூர், ஹைசவுஸ், தேனாம்பேட்டை, திருவள்ளிக்கேணி, ஜாம்பஜார், ராயப்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்று வரை நிலுவையில் இருந்தன. எப்போதுமே கூடவே ஆட்கள் இருந்தாலும் அவர் தனக்கு என ஒரு துப்பாக்கி, சயனைடு கத்தி வைத்திருப்பார். பெண் ஒருவரை வீட்டில் உயிருடன் வைத்து தீ வைத்து எரித்து கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மயிலாப்பூர் ரவுடி சிவக்குமாரை தனிப்படை போலீசார் உத்திரமேரூர் அருகே அவரது சகோதரி வீட்டில் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் பட்டாக்கத்தி, பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மயிலாப்பூர் சிவக்குமார் சிறையில் இருந்தபடியே பல கொலைகளை தனது ஆதரவாளர்கள் மூலம் அரங்கேற்றி வந்தார். சிறையிலிருந்து அடுத்து 15 நாட்களுக்குள் ஜாமீனில் வெளியே வந்தார் சிவக்குமார். செலவுக்கு பணம் வேண்டி ரியல் எஸ்டேட் அதிபர் ஜஸ்டினிடம் கொடுத்து வைத்திருந்த பணத்தை வாங்க கடந்த 4 நாட்களாக அசோக் நகர் பகுதிக்கு சிவக்குமார் தனது ஆதரவாளர்கள் 2 பேருடன் சென்று வந்துள்ளார். இதனால் தனது ஆதரவாளர்களுடன் 3 நாட்களாக ரவுடி சிவக்குமாரை பின்தொடர்ந்து வந்துள்ளார் அழகராஜா. இந்த நிலையில் இரவு சிவக்குமார் ரியல் எஸ்டேட் அதிபர் ஜஸ்டின் அலுவலகத்திற்கு செல்லும் தகவல் அழகராஜாவிற்கு கிடைத்துள்ளது. அதன்படி 3 பேர் பைக்கில் 6 பேர் கொண்ட கும்பல் சிவக்குமாரை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். ரியல் எஸ்டேட் அதிபர் அலுவலகத்திற்குள் செல்லும் போது மின்னல் வேகத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் சிவக்குமாரை வழிமறித்து ஓட விரட்டி வெட்டினர். போதையில் இருந்த சிவக்குமார் இதை சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் அவர்களிடமிருந்து தப்பிக்க ரியல் எஸ்டேட் அதிபர் அலுவலகத்திற்குள் புகுந்து கதவை மூட முயன்றிருக்கிறார். ஆனால் அந்த கும்பல் சிவக்குமாரை தலையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. முகம் சிதைந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ரவுடி சிவக்குமாரை கொலை செய்தவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் ரவுடி சிவக்குமாரை கொலை செய்த ரவுடி அழகராஜா, அவரது தம்பி பாலாஜி, நண்பர்களான ரோஹித் ராஜா, பாண்டி என்கிற பாண்டியன் ஆகிய 5 பேர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ரவுடி மதுரபாலா மற்றும் இன்னும் தலைமறைவாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக தந்தை தோட்டம் சேகரை வெட்டி படுகொலை செய்த கும்பலை பழிவாங்கியே ஆக வேண்டுமென இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்தது. ஏற்கனவே 10 பேர் இறந்த நிலையில் 11வது ஆளும் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட தோட்டம் சேகரும் பெரிய ரவுடியாய்தான் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தன் தந்தையை கொன்றவர்களை பழித்தீர்க்க மீண்டும் ரவுடியாக உருவெடுத்து 20 வருடங்கள் திட்டம் தீட்டி அவர்களை துடிதுடிக்க கொலை செய்து வீசிய சம்பவம் தமிழக மக்களை தொடர்ந்து அவங்க பேசிட்டே இருந்தாலும் இந்த விசாரணை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த 13 பேர்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோயம்புத்தூரில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இது என்கொயரிக்கு கூப்பிடல. இந்த ஏரியாவில் அவங்க மொபைல் ஆக்டிவாக இருந்ததுனால அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த கொலை பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லாததுனால இந்த பாலிகிராஃப்னு ஒரு டெஸ்ட்டுன்னு பண்ண போகிறாங்க. இந்த பாலிகிராஃப்ன்றது 2 விதமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதாரி கில்லிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நோய்டாவில் தொடர்ந்து நிறைய பேரை கொலை பண்ண கேஸு ஒன்று, அதில் இன்வால்வ் ஆனவங்க. அப்புறம் இந்த தந்தூரி அடுப்பில் வச்சு தன்னோட மகளையே அந்த ஆருஷி மர்டர் கேஸ் எல்லாம் இந்த கொலைகள்லாம் நிறைய அது சால்வ் ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரியான சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய சில டெஸ்ட்லாம் நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தமிழகத்தில் இது ஆக்சுவலாக பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கும் நார்கோ அனாலிசிஸ்க்கும் 2 டிஃப்ரெண்ட் இது விஷயம் இருக்குது. நார்கோ அனாலிசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்யூஸ்டுனா அவன் கொலை பண்ணா இல்லை இது பண்ணான்றது இல்லை, சஸ்பெக்ட் அவன் மேலே சந்தேகம் இருக்குது. இப்போ நானே இருக்கேன்னா எனக்கு என் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ட்ரக்கை கொடுத்துருவாங்க. ஒரு லிமிட்டடாக அதுக்கு ஒரு டாக்டர்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்க தான் அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது குறிப்பிட்ட அளவு கரெக்டாக கொடுப்பாங்க. கொடுத்து அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த ட்ரக் அவன் உடம்புக்குள்ளே போன பிறகு குறிப்பிட்ட நேரம் இதான் டெஸ்ட்டு. இது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2000 பீரியடில் யுஎஸ்ஆர்பி மூலமாக தான் போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி நடக்கும்போது அதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட டிரைவர்ஸு ஒரு சிலர், இப்போ நீங்கள் கொஸ்டின் செட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர்லாம் அவங்களோட டிரைவர்ஸுக்கு அதோட ஆக்சஸ் கிடச்சி அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி விட்டு குறிப்பிட்டு அந்த பர்டிகுலர் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க. இது வெளியில் லீக் ஆனது வெளியில் போலீஸ்லாம் அப்புறம் விசாரித்து சிபிசிடி விசாரித்து அப்புறம் சிபிஐ விசாரித்து இது ஒரு பெரிய கேஸாக போச்சு. அப்போது இதில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நபர்கள் அவங்கள இன்க்ளூடிங் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், அப்போது ஐஜியாக இருந்த ஒரு ஆஃபீஸர், எல்லாரையுமே இந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து பண்ணாங்க. இது பெங்களூரில் நடந்தது. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் பாலிகிராஃப்ன்றது அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஒருத்தர் இப்போது சஸ்பெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அவங்களுக்கு ஒரு சில சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உடம்புல. இந்த சென்சார்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சென்சார் மூலமாக கம்ப்யூட்டரோட ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு சில கேள்விகள் கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த சென்சார் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த சென்சாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத அந்த ஒரு கிராஃப் மாதிரி அவங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கூட இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெல்லியிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க ஸ்பெஷலாக. இங்கே சென்னையில் டிஜிபி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரேடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபில் தான் நடக்குது. ஆனாலும் அந்த லேப் இப்போ நீங்கள் இங்கேயே இருக்கிற ஒருத்தரை பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஏதோ இவங்களுக்கு வேண்டியவங்க, இவருக்கும் ஒரே கம்யூனிட்டி, ஒரே சொந்தக்காரங்க, ஒரே இது ஏதாவது கதை வரும். அதனாலேயே கூட டெல்லியிலேருந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவங்க தான் இந்த விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க டெஸ்ட்டு. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் உள்ளே விசாரணை அதிகாரிகள் கூட உள்ளே விட மாட்டாங்க. இப்போது ஜெயக்குமார் சார் இருக்காருன்னா அவர் எஸ்பி தான் இருந்தாலும் அந்த வழக்கோட அவர் தான் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் உள்ளே போக முடியாது. அவங்கள இந்த டீம் 13 பேரையும் எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு உள்ளே விட்டதோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. வெளியில் தான் வெயிட் பண்ணுவாங்க. உள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் லெபார்டரியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த இதுக்கு டாக்டர்ஸ் டீமும் இருக்கும். ஏன்னா அவங்களோட உடல்நிலையெல்லாம் பரிசோதனை பண்ணி எல்லாம் சரியான இதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸு அவங்க எல்லாமே சரியாக இயங்கிட்டு இருக்கான்றதை ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் வந்து அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस வந்து ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு தான் உங்களுக்கு பதில் தெரியணும். இந்த பதில் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்க கேட் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அதுலயே வந்து இந்த ஆர்டிஏ query மாதிரி தான். இப்போ நீ ஆர்டிஏ ஒரு क्वेश्चन கேக்குறீங்கனா இந்த மாதிரி இந்த ரோட் வந்து எப்ப போடப்பட்டது அப்படினு கேக்குறாங்கனா if yes அப்படினா இந்த பதில் if no னா இதெல்லாம் கேள்வி அப்படினு அதுலயே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி இவங்களோட கேள்விகளே நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது நார்மலா இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு சிலட்ட பேசும்போது சொன்ன தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு 2 ஹவர்ல இருந்து 3 ஹவர் ஆகும் இதோட டெஸ்ட் பண்றதுக்கு. அப்போ அவங்களோட அந்த நார்கோ அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்க அந்த ட்ரக் போகும்போது அவங்க ஆழ்நிலையில ஒரு தூக்கத்துக்கு போற மாதிரியே போய் அப்போ அவங்கள்ட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க. இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்லயும் இவங்களுக்கு வந்து இந்த அவங்களோட ஆள் மனசுக்குள்ள போய் அவங்க சில கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது ஒவ்வொரு பாடி பார்ட்லயும் அந்த சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை வச்சு இவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் இதோட டெஸ்ட். ஸோ இந்த கேள்விகளை ஒவ்வொருத்தர் அது பொறுமையாக தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்காக தூங்க வச்சுட்டு கேட்கறது அப்படி இல்லை. அவங்கள வந்து அதுக்குன்னு ஒரு அப்பாரட்டஸ் இருக்குது. அந்த அப்பாரட்டஸில் வச்சு அவங்கள செக் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே இப்போது நீங்கள் நார்மலாக சிபிஐயில் ஒரு என்கொயரிக்கு போகிறோம் அப்படின்னா நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கிறதுக்கும் சிபிஐ விசாரிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கும். அங்கே உள்ளே உட்கார வச்சுருவாங்க. உள்ளே டாய்லெட் இருக்காது, தண்ணி